ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெசி குரூப்பை சுமத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து மசாலா பேட்டர் தோசை ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாராவது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ தட் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் ஆல்சோ ஃபார் நியூ அப்டேட்ஸ் என்னோட இன்ஸ்டா ஹேண்டில் ரெசிபி குரூப் பேசுமாத்தி அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ வந்து ஈஸியான டேஸ்டியான மசாலா பேட்டர் தோசை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் இது கத்தரில் ப்ரேக்ஃபாஸ்ட்கோ இல்லை நைட்டு டின்னருக்கோ சூப்பராக இருக்கும் ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் கொடுத்துருக்கேன் அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன் இது இப்போ நம்ம நல்லா ஒரு மற்ற போட்டு மேஷ் பண்ணிக்கலாம் ஸோ அது நல்லா கொஞ்சம் கூட கட்டியாக இல்லாமல் நல்லா உதித்துக்கோங்க ஸோ இப்போ நல்லா இது நம்ம உதித்தாச்சு இப்போ நம்ம வந்து மசாலா பண்ண போகிறோம் ஸோ இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் குத்துறேன் ஸோ அது காஞ்ச உடனே கொஞ்சம் கடுகு போடலாம் ஸோ கடுகு வடிக்கட்டும் நம்ம ஒரு வெங்காயம் திருத்தி வச்சுக்கலாம் ஸோ இந்த வெங்காயத்தை போடுறேன் கடுகு வடித்ததுக்கப்புறமா ஸோ இது கொஞ்சம் நல்லா வதக்கலாம் இப்போ இதை வதக்கிற சேவை நம்ம கொஞ்சம் இதுக்கு தேவையான மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுடலாம் அப்புறம் அதுக்கு தேவையான உப்பு மசாலாக்கு தேவையான உப்பையும் நான் இப்போ போட்டுடுறேன் ஒரு அரை ஸ்பூன்லேருந்து முக்கால் ஸ்பூனுக்கு போடலாம் தோசை மாவுல ஆல்ரெடி போட்டிருப்போம் நம்ம பச்சை மிளகா காரத்துக்கு பச்சை மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி போடலாம் இப்போ நம்ம அந்த மசிச்சு உதித்து வச்சிருக்கிற அந்த உருளைக்கிழங்கு அதில் போட்டுக்கலாம் ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த வெங்காயம் பச்சை மிளகா அந்த உருளைக்கிழங்கு இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் ஸோ இப்போ நான் காரப்பொடி எதுவும் இதுக்கு போடலை வெறும் பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு மசாலா பொடி வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க பட் இப்படியே நல்லாயிருக்கும் இது ஸோ இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுடுறேன் இப்போ நம்ம அதை கொஞ்சம் தளர்த்திக்கலாம் அதனால் ஒரு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறேன் கொஞ்சம் அதை லூஸ் ஆகட்டும் ஸோ போட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்மளோட மசாலா இப்போது நமக்கு ரெடி ஆகிடுது ஒரு ஒரு நிமிஷம் அடுப்பில் வச்சுட்டு நம்ம இதை அணைச்சிடலாம் நம்மக்கிட்ட எப்போதுமே தோசை மாவு இட்லி மாவு ரெடியாக இருக்கும் ஸோ அதை வச்சு நம்ம இப்போயும் பண்ண போகிறோம் ஸோ இப்போ மசாலா ரெடி ஆகிடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா ஆறட்டும் ஸோ நல்லா ஆறினதுக்கு அப்புறமா நான் ஒரு நாலு கரண்டி இதில் தோசை மாவு குத்துறேன் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம முதல்ல ஒரு ரெண்டு கரண்டி கொட்டிட்டு அதுக்கப்புறம் கலந்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் இன்னும் ரெண்டு கரண்டி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து நம்ம கொஞ்சம் தோசை மாவோடு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும் ஒரு சின்ன சின்ன ஊத்தப்பம் மாதிரி நம்ம வாக்க போகிறோம் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு தொட்டுக்கு எதுவுமே வேணால் ஏன்னா மசாலாலாம் இதுலேயே இருக்குது ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நான் ஒரே ஒரு கேரட் திருவிக்க போகிறேன் இப்போ பாருங்கள் கன்சிஸ்டன்சி இந்த அளவு இருக்கட்டும் ஸோ இப்போ நான் வந்து ஒரு பேன் போட்டுருக்கேன் இப்போது ஒரு கேரட்டு திருவி வச்சுருக்கேன் ஒரு பச்சை பட்டாணி கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு இருக்கேன் இதெல்லாம் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு கேரட் திருவி போட்டால் நல்லாயிருக்கும் ஸோ முதல்ல அதை கல்லில் போட்டுட்டு அதுக்கு மேலே இப்போ நாம் மாவு எடுத்து குத்த போகிறோம் ஸோ ஒரு சின்ன சின்ன ஊத்தப்பம் மாதிரி குத்தலாம் நம்ம இதை ரொம்ப பெருசாக குத்த வேண்டாம் சின்ன சின்ன ஊத்தப்பம் மாதிரி நல்லாயிருக்கும் ஸோ இப்போ நம்ம திருப்பி போட்டுச்சி அந்த கேரட்லாம் மேலே பக்கம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் ஒரு சுற்றி எண்ணெய் போட்டு இதை நம்ம மூடி வைக்கலாம் ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இது சிம்மில் தான் நீங்கள் வைக்கணும் ஹையில் வைக்கக்கூடாது ரொம்ப சிம்மில் வச்சு பண்ணுங்கள் ஸோ இப்போ ஒரு பக்கம் ஆனதுக்கப்புறம் திருப்பி நம்ம அடுத்த பக்கம் போடலாம் நீங்கள் ஹையில் வச்சுட்டிங்கன்னாக்கா காந்தி போயிடும் அண்ட வேகவும் வேகாது அதனால தான் நான் சிம்மு அல்லைன்னா கொஞ்சம் தீயை கம்மி பண்ணி வைங்க அவ்வளோதான் நம்மளோட இப்போ சூப்பரான மசாலா பேட்டர் தோசை ரெடி ஆயிடுது ஸோ இது தொட்டுக்க எதுவுமே வேண்டாம் ஜஸ்ட் இது அப்படியே சாப்பிட்லாம் இதுலேயே எல்லாமே இருக்குது உங்களுக்கு ஸோ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இந்த மாதிரி இந்த ஸ்டைலில் நீங்கள் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் ஒரு தம்ஸ் அப் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ லிங்க் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் எவ்ரி வெட்னஸ்டே அண்ட் சாட்டர்டே ஒரு புது வீடியோ போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள் Thanks for watching. See you soon. Bye bye.